என் கிளாஸ் பூரா சிம்பு ஃபேன்ஸ் என்ன அடிக்க போறாங்க. அவங்க ஃபேன்ஸ்க்கு ஹாப்பியா இருக்குமே தவிர ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு வந்து ஓ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் அப்படின்றீங்க. ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மாட்டி விடாதீங்க. சிஸ்டர் உங்களுக்கு சிம்பு எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல என்ன விட எங்க அக்கா தான் அதிகமா அவளோட ரொம்ப சிம்பு உங்களுக்கு பிடிக்கும் தான். ஓகே, சிம்பு அவர்களுக்கு டாக்டரேட் நீங்க கொடுத்துருக்காங்க, ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? அது அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா அது வந்து சினி ஃபீல்டுக்கு கொடுக்கறதுன்றது அவ்வளோ பெருசாக இல்லை. ஆனால் அவரும் பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா இப்போ தான் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கனால அந்த அளவுக்கு பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி தெரியல. இப்போ தான் வந்திருக்காரு, அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. உங்களுக்கு சிம்பு எந்த அளவுக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப தான் பிடிக்கும். ரொம்ப தான் பிடிக்கும். ஓகே, இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, சிம்பு அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க கொடுத்தது நல்லது தான், ஏன்னா அவங்க கொடுத்த கம்பேக் வந்து நல்லா இருந்துச்சு மாநாடு மூவியில். ஓகே, ஸோ நல்ல வெல் டிசர்வ் பர்சன் தான் அவங்க. ஓகே சார், இப்போ வந்துட்டு சிம்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும், நல்ல ஆக்டர். ஓகே, இன்னைக்கு சிம்பு அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க, அது தெரியுமா? ஆ தெரியும். அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான், ஆனால் அவர் ப்ரொடக்ஷன் நடிச்சா எனக்கு கொடுப்பாங்கன்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அப்படியா? ஜென்ரல் ஒரு ஆடியன்ஸா சிம்புக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாக்குறது எப்படின்னா ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது, எதுக்கு அப்படின்னு கேள்வி வருது, அது அவங்க தான் வருஷம் எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, பிரதர் இப்போ வந்துட்டு சிம்புக்கு வந்துட்டு நீங்க டாக்டரேட் கொடுத்துருக்காங்க ரேல் யூனிவர்சிட்டியில. ஆமா, அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க, என்ன என்ன பாக்குறீங்க? அதாவது அது அவர் டாக்டரேட் வந்து நேர்மையான முறையில வாங்கினாரு, இந்த மாதிரி முறையில் வாங்கினாலும் நான் எதுவுமே சொல்ல வரல, எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ நேரம் அவர் டாக்டரேட் பண்ணுறாருன்றது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, அவர் தெரியுமா, யாருக்குமே தெரியாது. இப்போ திடீர்னு வந்துட்டு டாக்டர்னு போட்டால் எப்படி நம்புறது? அதுதான் என்னோட பாயிண்ட்டு. டாக்டரேட்னால் வந்துட்டு இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணும், அந்த ரிசர்ச் பண்ணி அந்த பேப்பர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பண்ணால் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு தான் டாக்டரேட் பண்ணுவாங்க. அதான் ஒரு டாக்டரேட் இருக்குது. இப்போ 4 வருஷம் ஒருத்தவங்க கூட போய் கோர்ஸ் பண்ணி டீச்சிங்லாம் நிறைய பண்ணி அதுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் சிம்பு அப்படிலாம் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க, உண்மையாகவே மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க கொடுக்க வேண்டியவங்க. ஆக்சுவல் ஒரு ஃபேனாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவாங்க சிம்புக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஆனால் பப்ளிக் சொசைட்டியாக பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் தோணுது. ஓகே ஓகே, இந்த டைமில் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? மேபி அந்த மாநாடு ரிலீஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த கம்பேக் கொடுத்துருக்காங்க சிம்பு அவர்கள். ஸோ அதனால ஓகே இவங்க வருவாங்க அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அன்னெசரியா, தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். கொடுக்கலாம், தப்பு இல்லை, பட் மேபி ஏதாச்சும் செஞ்சுருக்கணும் இல்லையா? டாக்டர் பட்டன்றது ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லாம்னு நினைப்பேன். கொடுக்கலாம், ஸோ ஏதாச்சும் ஒரு 20 வருஷம் ஃபீல்டுலேருந்து பண்ணுறாங்கன்னா பண்ணலாம். இப்போ கொடுத்ததுக்காருனா ஒரு வேல்ஸோடைய அந்த வெந்து தனி கார்டு படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த காரணத்துக்காக அவங்க மேபி அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம், அதை கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதை கேள்விப்பட்டனா என்ன நினச்சிங்க? சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு ஆக்டராக அவரை பர்சனலாக பிடிக்கும். ஓகே, இந்த டாக்டர் பட்டத்துக்கு சிம்பு தகுதியானவர் தானா? அது ஒரு யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஏதோ சம்பாட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணதால் தானே கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுக்க போகிறது இல்லை இல்லையா? இல்லை இல்லை. சார் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக. அது அவரும் வந்து கமல்ஹாசன் சார் மாதிரி சின்ன வயசுலேருந்தே இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஓகே, ஸோ அவர் கொடுக்கறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் கொஞ்சம் கண்டினியூஸாக மூவிஸ் பண்ணலாம், கமல் சார் மாதிரி புதுசாக ட்ரை பண்ணலாம், பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் சினிமா துறை மூலமாக தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் சினிமாவில் அவர் ரொம்ப நாளாக இருக்கார், அதுக்காக கொடுக்கலாம். கொடுக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த கேள்விப்பட்டோன்னே? பேசிக்கலி எஸ்டிஆர் ஃபேன் தான், ஸோ சந்தோஷமாக பட்டேன். ஓ, அப்போ பிரச்சனையே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா டாக்டர் பட்டம் பொதுவாக எதுக்காக கொடுப்பாங்க? ஜென்ரலாக சில விஷயங்கள் பண்ணால் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் எதுக்காக கொடுப்பாங்க டாக்டர் பட்டம்? ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக பண்ணலாம். டாக்டர் பட்டம்ங்கிறது வந்து ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு இதில் கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணாருன்னு கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு பிடிச்சதுனால. அவர் கொடுத்தது ஒர்த்தா இல்லையா உங்களோட பாயிண்ட்? அவர் கொடுத்தது ஒர்த்தான், பட் இப்போ கொடுத்தது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. கொஞ்சம் கம்பேக் கொடுத்ததுக்கப்புறம், நிறைய கொடுத்ததுக்கப்புறம், அப்போ கொடுத்துருந்தா வேற மாதிரி. இப்போ உடனே ஆயை பிடுங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டுருக்கீங்கண்ணா. சரி ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என் கிளாஸ் பூரா சிம்பு ஃபேன்ஸ் என்ன அடிக்க போகிறாங்க. சிம்பு கொடுத்தது ஒர்த்தா இல்லையா உங்களுக்கு? காமன் ஆடியன்ஸ். ஐ டோன் திங்க் இட்ஸ் நாட் ஒர்த். ஒர்த் கிடையாது கண்டிப்பாக. ஓகே, எனக்கு சிம்பு பிடிக்கும். ஆக்சுவலி ஐ லவ் சிம்பு, பட் இது தேவையில்லாதுன்னு நினைப்பிறேன். ஓகே, சிம்பு பிடிக்கும், பட் இந்த விஷயம் இது தேவையில்லாது. இது அவங்களோட தேவைக்கு பர்சனல் எடுக்க அவங்க கொடுத்துக்கிறாங்க. ஓகே, திடீர்னு இந்த நீங்கள் ப்ரொமோட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க, இப்போ தான் மாநாடு படம் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. இந்த டைமிங்கில் கொடுத்ததுக்கான காரணம் அப்படின்னா என்ன? ஒரு வெற்றி டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடாது இல்லையா? கரெக்டு தான்.
ஓகே வில் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சூரியை குட்டினா அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ சூரிய ரிப்போர்ட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெய்வி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஓகே. பட் இது இட்ஸ் நாட் ஒர்க். நீங்கள் அந்த நியூஸ் பார்த்தோன்னே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க உடனே? இல்லை அவங்க எதுக்காக கொடுத்தோன்னு டீட்டெயிலாகவே சொல்லலை, அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஒரு வேலை திரும்ப இதுக்கப்புறம் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வரலாம், ஓகே பார்க்கலாம் இதுக்கப்புறம். ஒரு பொதுவாக ஒரு ஆடியன்ஸை சிம்பு கொடுத்துட்டு ஒருத்தா இல்லையா? அது அப்படி சொல்லிட முடியாது, ஒருத்து ஒருத்த இல்லை நம்மளால சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தரும் உங்களோட ஒப்பீனியன் அது. உங்க அக்கா எவ்வளவு ஹாப்பியா வாங்க இந்த இதை கேட்டு? எங்க அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ஆல்ரெடி பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, சரி ஓகே அந்த விஷயத்துக்காக கொடுத்துருக்கலாம். ஓகே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த விஷயத்த பார்த்தனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஹாப்பியா இருந்துச்சு. சிம்புவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது ஒருத்தா இல்லையா? ஒரு ஆடியன்ஸ், காமன் ஆடியன்ஸா? அவங்க இப்போ கொடுத்த கம்பேக் வச்சு பார்த்தா ஒர்த்து தான், ஒர்த்து தான், ஹாப்பி தான், ஹாப்பி தான். சினிமா ரிலேட்டட் நிறைய விருதுகள்லாம் இருக்கு. ஸோ இந்த டாக்டர் பட்டம் அப்படிங்கும் போது ஒரு சில முக்கியமான இதுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ சிம்புவர்கள் கொடுத்தது ஒரு காமன் ஆடியன்ஸாக அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்குறீங்க? லைக் காமன் ஆடியன்ஸாக பார்க்கும்போது தேவையில்லாத ஒன்று. இந்த பீக் கொரோனா ஒமிக்ரான் டைமில் தேவையில்லாத ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஃபேன் பேஸாக வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம், சிம்பு ஓகே அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக எனக்கு ஒரு சிம்பு பிடிக்கும், லைக் ஓகே நவடேஸ் இஸ் ஆக்டிங் குட் எவ்ரி திங் ஓகே. ஸோ அப்படி வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பப்ளிக் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இந்த நேரத்தில் அவர் கொடுத்தது வந்து அவங்க ஃபேன்ஸ்க்கு ஹாப்பியாக இருக்குமே தவிர ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து ஓ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் அப்படின்றீங்க? ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மாட்டி விடாதீங்க. ஒரு நியூட்ரல் அப்படிதான் போடும், ஓகேவும் சொல்ல முடியாம நாட் ஓகேவும் சொல்ல முடியாம அப்படிதான் நான் சொல்லுவேன். சிம்பு அந்த விஷயத்தான் பாக்கும்போது அவங்க அம்மா அப்பா பயங்கரமா கட்டி குச்சி முத்தெல்லாம் எப்படி இருக்கு? எப்போவுமே ஒரு பேரண்ட்ஸ்க்கு நம்ம பசங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால அந்த அந்த ஒரு இதுல தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஜெயிச்சாலே எல்லாருக்கும் அவங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கும் தானே? ஸோ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சிம்புவர்களுக்கு டாக்டர் பட்டம் ஒர்த்தா இல்லையா? அது பார்க்குறவங்களோட இதில் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். எஸ்டிஆர் ஃபேனா ஒர்த்தா இல்லையா அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. எஸ்டிஆர் ஃபேனா கண்டிப்பாக ஓகே. காமன் ஆடியன்ஸா? காமன் ஆடியன்ஸா அதை அங்கே பார்க்குறவங்களோட இஷ்டம். ஓகேனா ஓகே தான், இல்லைனாலும் இல்லை தான், எனக்கு ஓகே. ஆக்டருக்கு இந்த டாக்டரேட் தகுதியானது தானா? உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன் கேட்குறேன். அதான் ஹானரரி டாக்டரேட்ன்றது நிறைய பேர் கொடுப்பாங்க, அது வந்து கண்டிப்பாக தகுதியானது தான். பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆனால் இவருக்கு ஹானரரி டாக்டரேட் கொடுத்தாதாங்கன்னு எனக்கு அப்படி தெரியல. அவங்க பொதுவாக எப்படி பார்க்குறீங்க ஜென்ரல் ஒரு ஆடியன்ஸாக? ஜென்ரல் ஒரு ஆடியன்ஸாக இந்த மாதிரி ஹானரரி டாக்டரேட் கொடுக்குறது ஓகே, மற்றபடி டாக்டரேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பண்ணுறது கரெக்டாக இல்லைனா ஃபேமுக்காக இவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரில. அவங்க அதாவது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, அது ஆத்தரைஸ்ட் யூனிவர்சிட்டி தான் இல்லையா? எவ்வளோ டிகிரிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒத்துலாத பர்சனுக்கு கொடுக்க போறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு தான். ஏன்னா ஏன் அதை கேட்குறேன் அப்படின்னா திரும்ப, ஏன்னா டாக்டர் பட்டம் அப்படிங்கும்போது நிறைய பலவிதமான விஷயங்கள்லாம் பண்ணாதான் அந்த பட்டம் கொடுப்பாங்க. ஒரு தமிழ் சினிமா ஒரு நடிகரா திடீர்னு இந்த டைமிங்ல ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் தெளிமே வருது. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சரை தான் உங்ககிட்ட என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியல, இது கேட்டேன் நல்ல விஷயமா இருக்கு, சந்தோஷமா இருக்காரு. கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம், வாங்குறவங்களுக்கு சந்தோஷம், ஹாப்பி ஹாப்பி அவ்வளவுதான். இப்போ பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் பேசிட்டு இருக்காங்கன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் அதாவது வேல்ஸ் யூனிவர்சிட்டி அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்ல தான் இப்போ வெந்த இந்தியா அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வேளை அதனால கூட ஒரு பாலிடிக்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அது சொல்றது நீங்க, நான் இல்ல பேசிக்கிறாங்க. அதை பத்தி நினைக்கிறீங்க? கேக்குறேன். இருக்கலாம் இருக்கலாம், மீன் போலாம், தெரியாம நம்ம யாரையும் குத்த சொல்ல முடியாது. ஆமா, மொத்தமட்டல லாஸ்டா ஃபைனலா என்ன சொல்றீங்க? இதுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது சிம்புக்கு ஒர்த்தா இல்லையா? நல்ல நடிகர், நல்ல ஹானரரி டாக்டரேட்லாம் கொடுக்கிறது வந்து ஒர்த்தா. ஆனா அவர் கொடுத்தா எல்லாருக்குமே கொடுக்கணும்ல? நிறைய பேர் கொடுக்கணும்ல, அதான் வந்து அதனால தெரியல. ஒரு உண்மையவே அவர் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி கிளாஸ் எல்லாம் எடுத்திருந்தா தான் ஒர்த்து. அது பண்ணாரான்னு தெரியல. லாஸ்டா ஃபைனா ஒரே ஒரு கேள்வி, சிம்பு அவர்களுக்கு டாக்டர் பட்டம் ஒர்த்தா இல்லையா? நோ கமெண்ட்ஸ். அப்புறம் சிம்பிளி பெஸ்ட் என்ன சொல்றீங்க? ஐயோ ஏன் நோ கமெண்ட்ஸ்? நோ கமெண்ட்ஸ்ங்க சொல்றதுக்கு இல்ல. நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்கு இல்ல, அவ்வளவுதான். ஓகே.